Hi friends, welcome to Family Samayal. இன்னைக்கு நம்ம ஃபேமிலி சமையலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா நண்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த சீசனில் நண்டு ரொம்ப நிறையவே கிடைக்கிறதுனால நண்டு வச்சு இந்த ரெசிபி எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நண்டு குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கலாம், அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க, அதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், தேங்காய், இஞ்சி, பூண்டு, ரெண்டு தக்காளி, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா அதை 2 வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயமே போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் அதையே ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இன்னும் டேஸ்ட்டு நிறைய கொடுக்கும். சின்ன வெங்காயம் எப்பயுமே அரைக்கும் போது போட்டுக்கிட்டிங்கன்னா. இப்போது அதிலே வந்து பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த எண்ணெயிலே வந்து இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டு வதக்கி விட்டுட்டு வாங்க. நல்லா வதக்கிட்டே வாங்க. மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணிப்பாங்க. இப்போ இல்லைன்றதுனால தான் நம்ம பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் பதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் பதையை வந்து 2 ஸ்லைஸ் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். துருவதா இருந்தால் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த தேங்காய் நல்லா பொன்னிறமாக வரவிருக்கும், நல்லா வரத்து விடுங்க. நல்லா அந்த வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகாய் மூணுமே வந்து நல்லா அந்த எண்ணெயில் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரவிருக்கும், நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டையும் இஞ்சியும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ரெண்டுமே வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. பூண்டு இஞ்சி ரெண்டுத்தையுமே வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா வந்து எண்ணெயில் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ முதல்ல நான் இஞ்சி ஆட் பண்ணிட்டேன். பூண்டையை வந்து முழுசாக ஆட் பண்ணாமல் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் அரைக்கும் போது பூண்டு முழுசாக இருக்காது. பொடியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நைஸாக நல்லா அரைஞ்சிடும் பேஸ்டாட்டும். இப்போ 2 வரமிளகாவும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டே வாங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் மிளகு வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க 1/2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம இது ஏற்கனவே பச்சை மிளகாலாம் போடுறதுனால 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் ஜீராவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிளகும் சீரகமும் போட்டோன்னே மறுபடியும் நல்லா அந்த வெங்காயத்துக்குடையே வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கிட்டோன்னே தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 கூட எடுத்துக்கோங்க. நான் பெரிய தக்காளி 2 எடுத்திருக்கேன். தக்காளி போட்டோன்னே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அந்த வெங்காயம், தக்காளி, எல்லா மசாலாமும் ஒன்றா இழையிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா நீங்கள் வதக்கி விட்டுட்டே வாங்க. அப்போ தான் அதோட பச்சை வாசனைலாம் போகும், அதனால் நல்லா எண்ணெயில் வதக்கி கொடுங்க. இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த டைமில் புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணோன்னே நல்லா வதக்கி விடுங்க. எப்பயுமே புதினா கொத்தமல்லி வந்து கிரேவிக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நண்டுலையும் வந்து ஒரு மாதிரி இந்த ஸ்மெல் வரும். இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஸ்மெல் கொடுக்கும். அது நல்லதுதான், ஏன்னா நண்டு, எறா இதெல்லாம் வந்து ரொம்ப கவுச்சி ஸ்மெல் வரும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி திங்ஸ் ஆட் பண்ணும் போது உங்களுக்கு நல்லா அந்த கிரேவி வந்து வாசனையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டோம். இதை வந்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ அதை வந்து ஜாரில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பேஸ்ட் ஆட்டம் அரைச்சிக்கலாம். பாருங்கள், சின்ன ஜார் எடுத்து முதல்ல எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா ஆறட்டும். சூட்டில் நீங்கள் அரைச்சிங்கன்னா அது உங்கள் மேலே அடிச்சிடும். அதனால் எப்பயுமே அரைக்கும் போது சூடான திங்ஸை நல்லா ஆற விட்டுடுங்க. அரைக்கும் போது 1/2 கல் உப்பையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். சால்ட்டாக இருந்தால் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு, நல்லா பேஸ்ட் ஆட்டம் ஆயிடுச்சு.
இப்போ நம்ம மறுபடியும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் வந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா காஞ்சோன்னா கடுகு போட்டுடுங்க, நல்லா பொரிய வரட்டும். இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சு வந்தோடனே மறுபடியும் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தையும் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வெங்காயம் இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டாச்சு, நல்லா கடுகு பொரிஞ்சு வர சத்தம் அடங்கினோன்னு போட்டுடுங்க. இப்போ நல்லா இந்த வெங்காயத்தை நம்ம இதில் வதக்கி கொடுக்கலாம். நல்லா இந்த வெங்காயம் வந்து பொன்னிறமாக வரட்டும், அது வரைக்கும் நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் வந்தாச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டில் அரைச்சது எப்பயுமே தனியாக மிளகா எல்லாமே சேர்த்து தான் அரைப்போம் மசாலாவோட. நீங்கள் வந்து தனியாக சக்தி மிளகா அந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெயில் பொரிஞ்சோன்னா 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டாக இருந்தாலும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆயிலே வந்து அந்த மிளகாத்தூள் நல்லா வரட்டும், அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும். இப்போ இந்த டைமில் கேஸை ஃபுல்லாக வச்சுக்காதீங்க, ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட் ஆட் பண்ணோன்னா நல்லா கலரி கொடுங்க, அந்த வெங்காயமும் அந்த பேஸ்ட்டும் நல்லா கலக்கட்டும். இப்போ இந்த மசாலாலாம் வந்து நல்லா கலக்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கரண்டி வச்சு கலரை விடுங்க. அப்போ தான் வந்து அந்த வெங்காயமும் நம்ம அரைச்ச பேஸ்ட்டும் ஒன்று சேரும், நல்லா அதை கொதிக்க விட விட தான். இல்லைனா உங்களுக்கு தனியாக கிரேவியும் அந்த வெங்காயமும் தனித்தனியாக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த 1/2 கிலோ நண்டு எடுத்துருக்கேன், அந்த நண்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நண்டு பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதோடய காலை வந்து உடைச்சிட்டு தனித்தனியாக போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அதை கலரி கொடுக்கறதுக்கு வட்டமாக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அந்த மசாலாலாம் அந்த நண்டில் போய் இறங்குற மாதிரி ஸ்லோவாக கலரி விட்டுட்டே வாங்க. இப்போ பாருங்கள் நல்லா அடியில் கரண்டி கொடுத்து எடுத்து விடுங்க, அப்போ தான் வந்து அடியில் இருக்க மசாலாலாம் வந்து உங்களுக்கு மேலே இருக்கும் வந்துடும். எப்பயுமே எந்த இது திங்ஸை நீ கலரதாக இருந்தாலும் அடியில் விட்டு கொடுத்தா தான், ஏன்னா பேஸ்டெல்லாம் அடியில் போய் நின்றுடும், அப்போ தான் எல்லா பொருளையும் வந்து அந்த மசாலா இறங்கும். அது மாதிரி ஸ்லோவாக என்ன பண்ணுங்கள், கரண்டி விட்டு அடியில் விட்டு கிளறி கிளறி கொடுங்க, நல்லா எல்லா இடத்துலையுமே மசாலா பரவிடும். இப்போ பாருங்கள் நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா வந்துடுச்சு. இப்போ வந்து 2 கிளாஸ் வாட்டர் வந்து அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அந்த நண்டு வேகத்துக்காக 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். அதில் நீங்கள் அரைச்சி வச்சதுனால அந்த மிக்சியில் இருக்க பேஸ்டெல்லாம் கூட ஓரமாக ஓட்டிகிட்ருக்கோம், நீங்கள் அதில் கூட வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு இதில் ஊற்றலாம். அப்போ தான் அந்த பேஸ்டெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ நல்லா தண்ணி ஊற்றியாச்சு, மறுபடியும் நல்லா கலக்கி விடுங்க. ஏன்னா நண்டில் அவ்வளோ சீக்கிரம் வந்து இறங்காது சாரெல்லாம் ஊடு இருக்கிறதுனால, அதனால் நல்லா எப்பயுமே கலந்து கலந்து விடுங்க. இப்போ நல்லா எல்லா இடத்துலையுமே அந்த மசாலா தண்ணி போய் நினைச்சு இது நல்லா வந்து கொதிக்க விடணும். இப்போ இந்த நேரத்துக்கு நீங்கள் 1 ஸ்பூன் எடுத்து அதில் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, காரம் இல்லை உப்பு எதனா கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட கரெக்டாக தான் இருக்கும். இப்போ ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து கொதி வரட்டும். பாருங்கள் நல்லா கொதிக்க வர ஆரம்பிச்சிச்சு, அந்த பேஸ்ட்லாம் ஒன்றும் நல்லா திக்காக கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போது 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மசாலாலாம் ஆட் பண்ணோன்னு கிரேவி செஞ்சிடறோம்ல, இந்த குழம்பு வந்து நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா தான் அதோட நல்லா சாரெல்லாம் இறங்கும். இப்போ நீங்கள் மதியானம் சாப்பிட்றதுன்னா மார்னிங் 11:00 செஞ்சு வச்சுட்டா தான் அதோடைய மசாலாலாம் நல்லா அந்த நண்டில் ஊறி இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். முன்னாடி செஞ்சு இப்போது நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வீட்லேயே வந்து ஈஸியாக நண்டு குழம்பு வைக்கிறதுன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி கோல்டு சீசனில் நீங்கள் வந்து இந்த மாதிரி நண்டு குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் வந்து சளி பிடிச்சிருந்தா கூட ஈஸியாக கேட்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேமிலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.